டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹைகோர்ட்லேருந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அரசு அளித்த விளக்கத்தை ஏற்று வழக்குகளை முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஆசிரியர்களை வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து பணியிடங்களை வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பார்வை மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பள்ளிகளுக்கு ஒரு 90 ஆசிரியர் பணியிடங்களை வந்து பார்த்தோன்னா நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போயிருந்திருக்கு போல. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து முடிவுக்கு வந்திருக்கு. அதில் பிளைண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஸ்கூலில் அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு சில கோர்சஸ் முடித்தவங்க மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்றதால, இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கிறதால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பணியிடங்களை வந்து உடனடியா ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்தே வந்து பார்த்தோன்னா உத்தரவு வந்து வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி டெட் எக்ஸாமும் பாஸ் பண்ணவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில கேசஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸுக்கும் வந்து பார்த்தோன்னா மாணவர்களுடைய நலனை வந்து கருதி, சப்போஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து பார்த்தோன்னா தெளிவான விளக்கங்களை கொடுக்கும்போது, இந்த கேஸும் நம்ம டெட் எக்ஸாம் ரிலேட்டடா இருக்கிற டெட் பாஸ் பண்ணவங்களுடைய அப்பாயின்மெண்ட் பத்தின ஒரு சில கேசஸும் வந்து பார்த்தோன்னா முடிவுக்கு வர்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இப்போ வந்து ஒவ்வொரு கேஸா வந்து பார்த்தோன்னா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல நம்மளுடைய டெட் பாஸ் பண்ண கேண்டிடேட்டும் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா அந்த கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியா சீக்கிரமா முடிவு வந்துடும். ஸோ நீங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க அந்த வேவை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே குறைக்காதீங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியமன தேர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அதே ஆங்கிள் படிச்சுட்டே இருங்க. ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து நம்மளுக்கும் இதே மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து வரும் சீக்கிரமாவே. ஸோ இந்த எக்ஸாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பிக்கு வந்து கண்டிப்பா ஒரு சில உத்தரவு கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா GO 149 படி அந்த நியமன தேர்வுக்கான அறிவிப்பு வந்து டிஆர்பி சைட்ல இருந்து வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்த்தோம்னா ஏஜ் லிமிடேஷன் மட்டும்தான் உயர்த்தி இருக்காங்களே தவிர, மற்றபடியா GO 149 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி சைட்ல இருந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அறிவிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சீக்கிரமாவே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கும் ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்றதால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு தொடர்ந்து ப்ரிப்பரேஷனை போட்டுட்டே இருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு இந்த கேஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தோன்னா வெளியிட்டுருவாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்காத விட்டுட்டோமே, ஸோ இந்த எக்ஸாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க, இந்த எக்ஸாம்லாம் வராது, இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்லாம் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, GO 149 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து உடனே ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா உடனே கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பயனளிக்கிற மாதிரி இருக்கு, ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாதிப்பு கொடுக்குது, ஸோ அது மாதிரி வந்து நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க. பிளஸ் ஃபியூச்சர்ல இதுக்கு மேல வரப்போற கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதை யோசிச்சு பார்த்துட்டு தான் இந்த ஜிஓவை அப்ளிகபிள் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது GO 149 அப்படின்றது கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ அந்த GO 149 வந்து அதை வச்சு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது எல்லாருமே அதுல வந்து சம வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குதுன்றதால கவர்மெண்ட் சைட்ல இருந்து கண்டிப்பா இதுக்கு வந்து ஆதரவு தான் கொடுப்பாங்க. ஸோ உடனுக்குடனே இந்த ஹைகோர்ட் உத்தரவு வந்தது அப்படின்னா இதுக்கான நோட்டிபிகேஷனும் விட்டுருவாங்க. ஸோ நோட்டிபிகேஷன் விட்டு அந்த டைம் டூரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கிடைக்குமான்றது தான் டவுட்.
ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இது வந்து கேஸ் அது இதுன்னு பிரச்சனை நிறைய போயிட்டு இருந்ததால, ஸோ ஒன்ஸ் இதுக்கான அறிவிப்பு விட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி எக்ஸாமை முடிச்சு போஸ்டிங்கை போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா எப்போ வேணாலும் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம், அதில் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஹை பண்ணுங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த மட்டும் யோசிங்க, இந்த எக்ஸாம் வராது அப்படின்னு மட்டும் இருக்காதிங்க. 100% இந்த எக்ஸாம் வரும். இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி சைட்லேருந்து சீக்கிரமாகவே வரும். தேங்க்யூ.